இருக்காது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதால இந்த ஒன்னாவது வீட்டை கொண்டாந்து இங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாலாவது வீட்டுக்கு ஒரு சிறப்பு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு எவ்வளவு சதவீதம் தீமை தரும் சார் போட்டிருக்கேன்னா சொல்லு அவங்களுக்கு. என்ன சார்? இல்ல 70% சார், 8-12 தான் உங்களுக்கு 100% தீமை தரும். நாலாம் பாவம் லக்னத்துக்கு 70% தீமையை தரும். கரெக்டா சார்? புரியுதுனா கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு நாலாவது வீடு 70% தீமை தரும்னு சொல்றோம் இல்லையா. அதாவது 70% தீமை தரும்னா 30% நன்மை தருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அதே நேரத்தில் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தினத்தில் நான் போர்டில் எழுதி போட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது ஏதோ மாறினாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக போயிடுங்கிறதால நானும் எழுதி போட்டுறேன். அதே நேரத்தில் இரண்டாம் பாவத்திற்கு நன்மை தரும். இரண்டாவது வீட்டுக்கு மூணாவது வீடு சொல்லிருக்கேன். குறிப்பிட்ட பாவத்துக்கு மூணாவது வீடு அந்த பாவத்தை பல மடங்கு வளர்ச்சி அடைச்சு சொல்லிருக்கேன். அப்போ அப்ப இந்த நாலாவது வீட்டை நம்ம நன்மையான பாவம் எடுக்கலாமா அல்லது தீமையான பாவம் எடுக்கலாமா? அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஒருத்தர் காலையில 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வராருன்னா அவருக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குது வச்சுக்கோங்களேன். அதே நப்ப காலையில 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு வேலை விட்டு வந்தாருன்னா அவருக்கு 2000 ரூபாய் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டின்னு சொல்லுவாங்க, அவர் போவாரா போக மாட்டாரா சார்? ஏன்னா காலையில சாயங்காலம் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் 1000 ரூபாய் டபுள் சேலரியா கிடைக்குது போவார் இல்லையா? ஆனா இந்த காலையில 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வரும்போது அவருடைய மனசு எப்படி இருக்கும்? காலையில 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணி வரும்போது அவர் மனசு எப்படி இருக்கும்? என்ன அழகா வாத்து சார், மன அழுத்தம், மன அழுத்தம். நீங்க தமிழ் என்ன படிச்சிருக்கீங்களா நீங்க? அந்த 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணி வரைக்கும் அந்த தொடர்ச்சியா அந்த ஒர்க் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டயர்டு, ஒரு டென்ஷன், அழுத்தம், ஒரு டென்ஷன் இருக்கு இருக்கு செய்ய. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், லக்னத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. லக்னத்துக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு, உள்ளத்துக்கு, மூளைக்கு, அந்த மாதிரி மீனிங் சார். லக்னத்துக்கு அப்படின்னா உடலுக்கு. ஏன்னா லக்னம் நான் சொன்னோம் இல்லையா, எதையும் அனுபவித்தல் சொல்றோம் இல்லையா, குறவாயிடுது கீழே. ஆனா பொருளாதாரத்துக்கு டபுள் சேலரி ஆயிடுது. டபுள் சேலரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோசம் இல்லை. அதாவது காலையில் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கு. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது பாவத்தை தூக்கி இங்க போட்டுடலாம் சார். ஆக்சுவலா புரியுதுல, அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக நமக்கு சிறிய அளவுக்கு மன அழுத்தமோ டென்ஷனோ வந்தாலும் கூட அதனால நமக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும்போது நாம அதை ஏற்றுக்கொள்ளலாம். புரியுதா சார்? ஏன்னா நாலாவது பாவங்கிறது பொருளாதாரத்துக்கு ரொம்ப அற்புதமான பாவம். அதாவது இருக்கிற 12 பாவத்தில் எந்த பாவம் நிறைய பணத்தை தரும்னா நாலாவது பாவம் தான் பணத்தை நிறைய தரும். அதாவது ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கு, திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது, திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று சற்று வலுவானது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அப்படின்னா ரெண்டாவது வீடுங்கிறது 100,000 அப்படின்னா 6வது வீடுங்கிறது 1.2 லேக்ஸ் பணம், 10வது வீடுங்கிறது 1.5 லேக்ஸ். இதுதான் திரிகோண பாவத்தோட தன்மை. ஆனா 4வது பாவம் என்பது 500,000.
இல்ல. ஏன்னா அது ரெண்டாவது வீட்டை மல்டிபிள் எஃபெக்ட்ஸ்ல கொண்டு போகுது. அதனால இந்த நாலாவது வீடுங்கிறது ரொம்ப அற்புதமான பாவம். அதனால இந்த 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 நாலு விஷயத்த இந்த மாதிரி ரெண்டு கூறு ஆகிட்டு விடுபட்ட பாவம் எது எது சார்? 5, 9 அப்புறம் எது சார்? 8, 12 இதை ரூலா உண்டாக்கலாம். ரெண்டு நாள் ஆர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், கிடு கிடு என உயரும். ஆனால் மன திருப்தி இல்லா 3-7 போறணுங்கிறது என்ன? மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமையோட எழுதுங்க. குடும்ப ஒற்றுமை, அதிகம் உண்டு, ஆரோக்கியம், இதெல்லாமே முன்னேற்றம் மத்தியம். இதுக்கப்புறம் சுப்பாவும் கலர் இருக்குதாலதான் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இது 5-9 ஒரு வார்த்தை அதீதன் ஒரு வார்த்தை சார், அதீதன் அப்படின்னா என்னன்னு புரியுதா சார்? அதிகம் அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா வலுவுறுத்தி சொல்றது இல்ல. அதீத மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு போல, அதிகம் தேவையில்லை உண்டு. கேளிக்கை, இருப்பதை சார், இருப்பதை இருப்பதை எடுத்து செலவு செய்தல், உதாரிதனம், ஆமா சார் ஆமா, வேலைலாம் சேர்த்துல, வேலைக்கெல்லாம் போகாம ரொம்ப ஜாலியா இருக்கு. இருக்கிறது எடுத்தெடுத்து செலவு பண்றது இல்ல. அடுத்து இது
அவ்வளோதான் சார். இந்த நாலு ரூல் தான் சார் ஆக்சுவலா, இந்த நாலு ரூல் தவிர வேற எந்த ரூல நீங்க இருக்காது. புரிஞ்சுக்கிட்டா போதும், இதை மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டா போதும் வச்சுக்கோங்க. திடீர் வீச்சு, அசுப செலவுகள் சார், அசுப செலவுகள். அசுப செலவுகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு, மத்தவங்ககிட்ட பொருள் கொடுத்துட்டு ஏமாந்து போறது, திருடு போறது. இது சுப செலவுகள் அப்படின்னா, சுப செலவு எதிர்க்கணும் இங்க, இது சுப செலவு எதிர்க்கு மேல இருக்கு சுலவு சுப செலவு எடுத்துருங்க. இது மூணுத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இருப்பதை எடுத்து செலவு செய்தல் சார், இதுல என்ன புரியல நீங்க கேட்கலாம், அது எடுத்துல நான் சொல்றேன், உள்ள எழுதுருங்க. இது ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம், இது இந்த மாதிரி எழுத வேண்டியது சார், ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் தேவையில்லை, அப்படியே எடுத்து எழுதி. ஆமா சார், தொழில் தொழில் வீச்சு சார், வளர்ச்சி போட்டுட்டோம், தொழில் வீச்சு தான், தொழில் வீச்சு சார். அதாவது நீங்க கேளிக்கைன்னு போட்டாவே அந்த தொழில் வீச்சு தான் சார். நல்லா புரியுது, எழுதிட்டீங்களா சார்? இது வந்து உங்களுக்கு இந்த இன்றைய கால நவீன காலத்துல என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோமோ அதை வச்சுதான் நான் போட்டிருக்கு. உங்களுக்கு சமஸ்கிருதத்திலேயோ மற்றதுலயோ புரியாத வார்த்தையிலே நான் கிளாஸ் எடுக்கல, முதல்ல எனக்கு தெரியாது அதெல்லாம். அதுதான் இன்னொரு ஒரு திருக்குறளோட எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணதில்லை நான், காரணம் என்ன, மனப்பாடம் பண்றதே எனக்கு வராது ஆரம்பத்திலிருந்தே அது. அதனால இதையே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுனா போதும். இது இது மனப்பாடம் பண்றமா இருக்கான்னு முதல்ல பாருங்க. இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து நம்ம சொல்லும் போது இது பொருளாதார முன்னேற்றம் கிடுகிடுன உயரும், ஆனால் மன திருப்தி மத்தியம் அப்படின்னா என்ன மீனிங்? இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இதாவது இது ஒரு ஒரு கிரகம், ஒரு கிரகமோ ஒரு பாவமோ அவர்களுக்கு அவர்களுக்கு தசாபதிகளோ இந்த மாதிரி தொடர்பு கொண்டா அவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது பொருளாதாரம் நல்லா உயர்ந்துகிட்டே இருக்கும், ஆனால் மன திருப்தி இருக்காது. எப்படி திருக்காது, எப்படி இருக்காதுன்னா, காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவாங்க, எழுந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு ஆறரை மணிக்கு போய் வெளியே நின்னா ஒரு பஸ் ஒண்ணு வரும், கம்பெனி பஸ், அதுல ஏறி உட்காருவாங்க, அது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிட்டு கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துல போய் இறங்குவாங்க, ஆபீஸ் விட்டு இறங்குவாங்க, இறங்கி ஒன்பது மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு ஆறரை மணிக்கு அந்த பஸ் கிளம்பும், அதே மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு கொண்டாந்து விடும். என்ன சார் வந்துட்டு என்ன ஆகுனா, ஒன்பது மணிக்கு கொண்டாந்து விட்டோன்னே அப்புறம் வீட்டு வந்து மெயின் ரோட்ல இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒன்பதே முக்காவுக்கு வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு டிவி சீரியல் பார்க்க முடியாது, உலகத்து நாட்டு நடப்பு எதுவும் தெரியாது, வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணு தூங்கிட்டு இருக்கோம், பையன் தூங்கிட்டு இருக்கோம், மனைவி அரை தூக்கத்துல வந்து தரப்பாங்க, சாப்பாடு நீங்களே எடுத்து போட சாப்பிட்டுருங்க, அது டயர்டா இருக்குவாங்க, நம்மளே எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு மீண்டும் காலையில என்ன பண்ணும் அதே மாதிரி போகணும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்மனன்ட் ஜாப், நல்ல சேலரி, உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும், தேவைப்பட்டா சண்டேவிலும் ஒர்க் பண்ண வேண்டும், ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப லைஃப்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இயந்திர தனமா போயிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை நல்லதா அது கெட்டதா சார்? ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சம்பளம் மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபா வருதுன்னு வச்சுங்களேன், இதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் சேர்த்து சேமித்து வச்சிடலாம், ஒரு நாலஞ்சு வருஷத்துல வீடு வாங்கினா வாங்கிடலாம், லைஃப்ல ஒரு செட்டில் ஆயிடலாம். அதனால இது வந்து நல்ல அமைப்பு தான், இது மோசமான அமைப்பு இல்லை, கொஞ்சம் ஸ்டே என்ன சார், ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அறிவுபூர்வமான வாழ்க்கை முறை. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வீடு வாகனம் இதெல்லாம் கிடைச்சிடும், அவங்க வாழ்க்கைக்கு உண்டான லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம், நல்ல உழைப்பாங்க. இது வந்து நல்ல அமைப்பு தான், யார் அமைப்புகள் அப்புறம் சொல்றேன் நான், எல்லா எல்லா கால இருக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில்
எல்லா காலகட்டத்தில இருந்தா லைஃப் வந்து மிஷினா போயிடும். ஓகேங்களா? லைஃப் வந்து இயந்திரதனமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை, இது வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், ஆனா மன திருப்தி கம்மியா தான் இருக்கும். ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது, ஒரு 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 கேளிக்கை இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆபீஸ் நினைப்பே இருக்கும், பிசினஸ் நினைப்பே இருக்கும், டென்ஷனாவே இருப்பாங்க. கொஞ்சம் லீவ் போட்டாலும் பிரச்சனையா போயிடும், அடுத்த வேலையை நம்ம மீண்டும் வந்து செய்யணுன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பாவத்தோட தன்மை. இன்னும் 3, 7, 11 என்னன்னா, காலையில ஒரு 10 மணிக்கு 9:30 ஆபீஸ் விட்டு வீட்டை விட்டு கிளம்பி 10 மணிக்கு ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு 10:30 வேலையை ஆரம்பிச்சு ஒரு 11 மணிக்கு டீ சாப்பிட்டு ஒரு 12:30 லஞ்சுக்கு வந்து ஒரு 2:30 மீண்டும் ஜாயின் பண்ணி ஒரு 3:00 டீ சாப்பிட வெளியே வந்து ஒரு 4:30 டாடா காமிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு 5:00 வந்துடுறது. இந்த முறை விதமான முன்னேற்றம். மாசம் 30,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 செலவு பண்ணிட்டு ஒரு 5,000-10,000 சேமிச்சு வைக்கிறது. இது மோசமான அமைப்பா? பரவாயில்ல, சந்தோஷமா 7:00 வந்து குழந்தைகள் எல்லாவற்றையும் ஜாலி, நண்பர்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள், இது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா போகுது. மிதமான முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் மத்தியம் தான், ரொம்ப கிட்டுகிட்டு உயராது. கிட்டுகிட்டுனா என்னன்னா கிராமத்து பாசை தான் அது, இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், ரொம்ப இலக்கணத்தோடு நடத்த முடியாது இல்லையா? அப்ப கிட்டுகிட்டுனா என்ன அர்த்தம் சார்? ஆக்சுவலா ரொம்ப வேகமா டக்கு டக்குன்னு போறது, அப்படியே வேகமா முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப வேகமா வருது. அப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வருவாரு, அப்பதான் வீடு வாங்கி லோன் போட்டு கட்டுவாரு. பையன் என்ன பண்ணும், அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு சொந்தமாக ஃப்ளாட் வாங்கிட்டு போயிடுவான். இதுதான் கிடுகிடு வளர்ச்சி. ஓகேங்களா? இது ஒன்று பண்ணணுங்கிறது இந்த மாதிரி, அதாவது இது அகத்து அதிகமாக அனுபவித்து புறத்தை புறந்தெல்லாம் இருக்குது. இது அகத்தை குறைவாக புறத்தை அரவணைக்கூடியது. இது அகத்தை குறைவாக அனுபவிச்சு புறத்தை வந்து முழுக்க கட்டி காக்கக்கூடிய. இந்த 5-9 என்னன்னா, எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, கேட்டா இவர் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது, இவர் வேலை கொடுக்கறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு. சில பேர் இருக்கா சார், என் படிப்புக்கு என் படிச்ச படிப்புக்கு வேலையே இல்லை சாருங்கிறார். எனக்கு ஒருத்தர் அது மாதிரி காவடியா சொல்றாரு, எனக்கு வேலையை யாரும் வேலை தர மாட்டானே, என் தகுதி எங்க வேலை இல்லை சார் இந்தியாவில். என்ன படிச்சிருக்கீங்க? பி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். பி எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வேலை இருக்கு, என் தகுதிக்கு இல்லையே, எவனோ என்ன சேக மாட்டானே, இன்டர்வியூ போனா வேணான்றாங்க சார். ஏன்னா என்ன சேர்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு வேலை தர அளவுக்கு அங்கு யாருக்கும் அறிவு இல்லை அப்படின்னு ஒரு காமெடியா சொல்ற. அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேளிக்கை, இருப்பதை எடுத்து செலவு செய்தல். இருப்பதை எடுத்து செலவு செய்தல் என்ன அர்த்தம் சார்? சொத்து இருக்கும், அப்பா இருப்பாங்க, ஒரு 40-45 வரைக்கும் அப்பா சாப்பாடு போடுவாரு, 50-55 மேல பையன் சாப்பாடு போடுவாங்க. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படி சாப்பிட்டு உள்ள வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமா வந்து பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஃபால் ஆயிட்டு வருது. இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குந்தி தின்றா குன்றும் ஆளும். அப்படிதான், குந்தி தான் நான் உட்கார்ந்து சாப்பிட்டா, எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து சாப்பிட்டா குன்ற அளவுக்குனா பெரிய மலை அளவுக்கு செல்லும் இருந்தாலும் அது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கேளிக்கைன்னு வரும்போது என்னன்னா, நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் அதுன்னு போகும்போது பணம் நிறைய செலவாகும். ஓகேங்களா? இவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல என்ஜாய்மெண்டா இருப்பாங்க, பூதாதாரமா செலவு பண்ணுவாங்க, வேலைக்கு எதுவும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு இது. 3வது, இது 3 மாசத்துக்கு ஒன் டைம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, 4 மாசத்துக்கு ஒன் டைம் எவனாவது பணத்தை திருட்டு போகுது. இந்த மாதிரி லைஃப்ல ஒரு வலி, டென்ஷன், வேதனை, திடீர் வீழ்ச்சி, ஒரு ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகும், ஒரு 4 மாசம் படுப்பார், அப்புறம் மீண்டும் போவார், அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு மீண்டும் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த மாதிரி லைஃப்ல எப்போதுமே ஒரு போராட்டமா இருந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த 4 கேட்டகரியில இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், 4 ஃப்ரீயா பிடிச்சிருக்கேன் சார். ஓகே சார். அதாவது லைஃப்ல இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம், இதுவும் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. 8-12 எப்பவுமே வலி, வேதனைகளையும், டென்ஷன்களையும், அவமானங்களையும், உழைப்பு வீணா போறதுன்னு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதையும் தரக்கூடிய அமைப்புங்கிறதால இது 8-12 மோசமான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு சார். ஓகே சார்.
இதுல மனித வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மூணு பிரிவா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் சார் அகம் சார்ந்த வாழ்க்கை, இது என்ன மீனிங் புரியுதா சார்? அகம் சார்ந்த வாழ்க்கையில என்ன சென்டிமெண்ட், யாருக்கும் கட்டுப்படாத வாழ்க்கை தான் அகம் சார்ந்த வாழ்க்கை, நிர்பந்தம் இல்லாத வாழ்க்கை. நிர்பந்தம்னா என்ன சார்? வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும், கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் இல்லாம ஒரு ஃப்ரீடமா என்ன சார், என்ஜாயபிள் லைஃபா இருக்கும். என்ஜாய்மெண்ட்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? என்ஜாய்மெண்ட்ங்கிறது அகம் சார்ந்தது சொல்றோம் இல்லையா. அப்ப குழந்தைகளுக்கு என்ன, எந்த நிர்பந்தம் இருக்கக்கூடாது. அவன் பாட்டுனு விட்டணும், அவன் பாட்டுனு படிக்கணும். என்ன சார், கரெக்ட் தான் சார், அது மாதிரி இருக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு லிமிட்டா, அதாவது அது வந்து எஜுகேஷனுங்கிறது, எஜுகேஷன்ங்கிறது எந்த பாவம் சார்? இல்ல லிபரல்னா என்னன்னா சார், அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, அப்பா வறுமையில் இருக்கக்கூடாது, குடும்பம் வறுமையில் இருக்கக்கூடாது. வறுமை முதல்ல வரத்தை விட ரெண்டாவது வந்தா நல்லா இருக்கும். அதாவது குழந்தை பிறக்கிற நேரத்துல, பிறக்கிற வயசுல, அதாவது 2-6 வந்தா என்ன ஆகுனா, அந்த குழந்தை ரொம்ப ரஃபா இருக்கும், போட்டி மனப்பான்மை ரொம்ப இருக்கும், தில்லு ரொம்ப ரொம்ப இருக்கும், அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, பிடிவாத குணம் நிறைய இருக்கும். அதனால இங்க 50 அறுதாக்க வேண்டிய சூழ்நிலை. இது வரைக்கும் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க 60 வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா. எப்ப நம்ம பர்த் ரேட் நம்ம கம்மி பண்ணிட்டு நம்ம ஒத்துக்கணுமோ அப்பயே கடவுள் வந்து நம்ம பண்ணிட்டேன். கடந்த 30-40 நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குழந்தை பிறப்ப கொஞ்சம் தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு இல்லையா கடவுள் கிட்ட. அதனால என்ன பண்றாரு, சரி மனுஷன் நீ வாழ்ந்து எஸ்டர் பண்ற அதாவது என்ன அமைப்புனா சார், இந்த அகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும்போது, ஒற்றைப்படை பாவங்கள் தசையா வரும்போது, புத்தியா வரும்போது, இயற்கையாக நமக்கு இயற்கை தன்மை அதிகமா இருக்கு சார். அதாவது ஒண்ணா நீங்க ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு புரியணும்னா நேரானாலும் பரவாயில்ல, ஒரு அர்த்தம் போட்டுங்க. அகம் புறம் உணர்வு பூர்வமானது அப்படியே சொல்றாங்க, எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்களா வேறு கூட
இது உணர்வு பூர்வமானது, இது அறிவு பூர்வமானது. ஏறிதான் ஏறிங்க, பின்னாடி ஏன்னா ஈஸியா இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு ஹாஃப் அன் அவர்னு முடிச்சிடறேன் நான். அதுக்கப்புறம் நான் ஜாதகத்தை கொடுத்துறேன், அனலைஸ் பண்ண. உணர்வு பூர்வமானது, இது அறிவு பூர்வமானது. பிராக்கெட்ல சென்டிமெண்ட், லாஜிக் போட்டுங்க சார். இது பொருள் சாராதது, இது பொருள் சார்ந்தது. பொருள் சாராதது, பொருள் சார்ந்தது. இங்க இது பொருள் சாராதது, இது பொருள் சார்ந்தது. உயிர்த்தன்மை அதிகம் உள்ளது, உயிர்த்தன்மை குறைவானது. எது உயிர்த்தன்மை அதிகமானது சார்? ஒற்றைப்படை பாகங்கள் உயிர்த்தன்மை அதிகமானது. இரட்டைப்படை பாகங்கள் உயிர்த்தன்மை குறைவானது. ஏன்னா இந்த வெண்டார்பத்தில் உயிர்த்தன்மை கொஞ்சம் இருக்கிறதால, உயிர்த்தன்மையே இல்லைன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா. இங்க உயிர்த்தன்மை அதிகமா இருக்கும். என்னங்க சார்? என்னங்க சார்? இந்த பக்கம் உயிர்த்தன்மை குறைவானது சார். அதாவது ஒருத்தருக்கு நடக்கிற தசா புத்தியில 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி இருந்தா அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கும் சார். 2, 4, 6 வரும்போது குழந்தை பிறகு ஆற்றல் கொஞ்சம் குறையும் சரிங்களா. இந்த உயிர் என்பது, அதாவது இது இயற்கை, அது செயற்கைன்னு போடுங்க சார். எது இயற்கை சார்? ஒற்றைப்படை பாவம் இயற்கை, நேச்சுரல்னு போட்டுருங்க புரியாதவங்க. சில பேர் இங்கிலீஷ்லயே இப்போ நீங்க இயற்கை செயற்கைன்னா புரியுமா சார் உங்களுக்கு? இங்க செட்டில் ஆயிட்டீங்களா? வந்தீங்களா சார்? அப்ப தமிழால் தான் சார், மலையாளம் சொல்லிட்டீங்களா சார்? அவரை என்ன சார் ஸ்பீடு வராதா? ஓஹோ, சரி சரி, 12 வருஷம் நீங்க தான் சொல்லி தரணும் எங்களுக்கு. சரி ஓகே. அப்ப வந்து இது இயற்கை, அது செயற்கை சார். இது இறைவனால் உருவாக்கப்படுவது. 6 யார் உருவாக்குறாங்க சார்? இயற்கை, இறைவன். காடு யார் உருவாக்குறாங்க? இறைவன். நகரம் யார் உருவாக்குறாங்க சார்? மனுஷன் உருவாக்குறான். அணை யார் உருவாக்குறாங்க சார்? மனுஷன் உருவாக்குறான். இதெல்லாம் வந்து செயற்கையா வந்துடும், செயற்கையான பொருள்கள் எல்லாமே. அதே மாதிரி இந்த பாவம் வந்து இயல்பாக இருப்பது, இயல்புனா அதுவா இருக்கிறது. சாப்பிடுறீங்க, போட்டோன்னே ஒரு காத்து அடிக்குது, ஒரு மண் வந்து மூடுது, ஒரு மழை பெய்யுது, அப்படியே ஒரு மரமா முளைக்குது, அதுக்கு பேர் இயற்கைன்னு பேர். அதே மாம்பழத்தை தரம் பிரிச்சு நல்ல தரமான விதை எடுத்து ஒழுங்கா நட்டு மருந்து போட்டு டெய்லி வந்து பூச்சிகளை பூச்சி மருந்து அடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு காய்களை பறிக்கிறீங்க, இதுக்கு பேர் என்ன? கொஞ்சம் செயற்கை. மரம் முளைக்குது இயற்கை தான், ஆனா அது என்ன பண்றீங்க? கொஞ்சம் செயற்கை ஆக்கிடுறீங்க, ஒழுங்குபடுத்துறீங்க. இது நம்ம நம்ம பண்ற வேலை இருக்கு இல்லையா? இதுதான் வந்து செயற்கைன்னு அர்த்தம். அதாவது இயல்பாக இருப்பது, இங்கு இயல்பை மாற்றுவது. உதாரணத்துக்கு கல்வி அப்படிங்கிறது எந்த பாவம் சார்? அடிப்படை கல்வி அப்படிங்கிறது எந்த பாவம்? 4வது பாவம். விளையாட்டுங்கிறது எந்த பாவம் சார்? 5வது. குழந்தைக்கு இது பிடிக்குமா இது பிடிக்குமா? 5 தான் பிடிக்கும் குழந்தைக்கு இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? படிப்படின்னு சொல்றோம். அப்போ இது செயற்கை, இது புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லை. இந்த மாதிரி காரகத்தை நீங்க புரிஞ்சு படிச்சீங்களா, ஒவ்வொரு பாவத்தோட காரகம் எப்படி வந்தது, ஏன் வந்தது. இப்ப இந்த கல்விங்கிறது இது இது லக்னத்துக்கு சாதகமா, விளையாட்டு தான் லக்னத்துக்கு சாதகமா இருக்கும் ஓகேங்களா. குழந்தை, குழந்தை என்பது அறிவு பூர்வமானதா உணர்வு பூர்வமானதா? குழந்தை அப்படிங்கிறது உணர்வு பூர்வமானதான் ஓகேங்களா. ஒருத்தர் போலீஸ்காரர் தேடி வரான் அப்பா பையனா அப்படின்னா அப்பா சொல்லுவாரு, நான் இங்க உறிஞ்சிட்டு இருக்கேன், போலீஸ்காரர் வந்தா சொல்லாத அப்படின்னு.
அப்பா உடஞ்சிட்டு இருப்பா, போலீஸ்கார வருவாரு, பையன் எங்க இருக்கா, இது அப்பா எங்க இருக்கா, எங்க அப்பா எங்க இருக்குன்னு சொல்ல இங்க இருக்காரு, ஆனா சொல்ல நான் சொல்லிட்டாரு போகாதீங்க. கரெக்டா, குழந்தைக்கு ஏன்னா இயற்கைங்கிறது வஞ்சகம் சூது இதெல்லாம் வராத இருக்குதான் இயற்கை. ஆனா செயற்கையா நகர நகர மனிதர்கள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள், இயற்கையான பண்புகள், மனம் சார்ந்த பண்புகள், அப்படி அது எல்லாமே வந்து பொருள் சாராம இருக்கும். பொருளை நோக்கி போக 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 கொஞ்சம் இரக்கம், அன்பு, நேசம், பண்பு, பாசம் இதெல்லாம் இறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால இந்த நாலாவது விடுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு, பகுத்தறிவு. ஓகேங்களா, அதனால ஐந்தாவது விடுங்கிறது இங்க உணர்வு பூர்வமான விஷயங்களையும் இங்க பகுத்தறிவான விஷயங்களையும் சொல்லக்கூடியது. இது இந்த நகத்துக்கு உணர்வு பூர்வமான விஷயங்களையும் இங்க பகுத்தறிவு சம்பந்தமான விஷயங்களையும், அதான் இங்க ஏற்கனவே எடுத்துட்டேன் இல்லையா. பொருளின் அழக ரசிக்க, பொருளின் அழகுக்கு மதிப்பு தருவது இங்கு பொருளின் தரத்துக்கு மதிப்பு தருவது. பொருளின் அழகு அங்க பொருளின் தரம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாம் சார். விஷயத்துக்கு அகம் சார்ந்த விஷயத்துக்கு எப்போதுமே ஒரு எழு முடிவு உண்டு, புறம் சார்ந்த முடிவே இல்லை. ரொம்ப கொஞ்சம் வர்ணனையா சொல்லலாம், அகத்து ஆதி இல்லை அந்தம் உண்டு, ஆதி இல்லை அதாவது ஆதி உண்டு அந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சார். பொருள் அப்படின்னு சார், ஒரு பொருளை வந்து நீங்க அழிக்கவே முடியாது, அது இன்னொரு பொருளை மாறி 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 போயிட்டு இருக்கும். அகத்துக்கு ஆதி இல்லை அந்தம் உண்டு சொல்லுவாங்க சார். அப்படின்னா என்ன மீனிங்? நீங்க வந்து அகம் சார் ஒரு உயிர், ஒரு உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவு இருக்கும். ஆனா அந்த உயிர் எப்படி வந்து, உதாரணத்துக்கு கோயில் முந்தியா முட்டை முந்தியான்னு கேட்டு பாருங்க, எது முந்தி சார்? மென்டலா தான் ஆகணும், ஒருத்தர் இதுவாங்க ஒருத்தர் அதுவாங்க, எது முந்தினே தெரியாது. கோயில் சாவது பாருங்க, அது மட்டும் உண்மை. அதாவது இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு இருக்கும், இதுக்கு ஒரு முடிவு இருக்காது. சரிங்களா, அகம் சார்ந்து ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியும், மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. அப்படின்னா என்னன்னு புரியுதா சார்? உங்களுக்கு ஒரு சாப்பாடோ அல்லது வேற ஏதோ ஒரு பொருள் மீது ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை ஈஸியா வந்து அனுப்பிடும். ஆனா புறம் சார்ந்த விஷயத்துல கடவுள் நேரா வராரு, உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ரெண்டு கிலோ ஸ்வீட் வேணும்னா கொடுத்துட்டு போயிடுவாரு. சாப்பிட்ற எனக்கு திருப்தி வர வரைக்கும் நான் சாப்பிட்றேன்னா ஃபுல்லா சாப்பிட்டுலாம் வயிறு ரொம்பிடும், அதுக்கப்புறம் அவர் டேஸ்ட் இருக்க. ஆனா நீங்க பணமா கேட்டீங்கன்னா அப்புறம் யோசித்து பார்ப்போம், இன்னும் அதிகமா கேட்டிருக்கலாமே. அதே மாதிரிதான் முந்தனா தோத்து என்ன பண்ணாரு, கடவுள் நேர்ல வந்திருக்காரு, என்ன வேணும் கேட்டிருக்காரு, உலகம் ஃபுல்லா எனக்கு சொந்தமாகணும்னாரு. அது தர முடியாது, ஒன்னா ஒரு கண்டிஷன், நீ எவ்வளவு தூரம்னா ஓடு, ஃபுல்லா உனக்கு சொந்தமாகணும்னாரு. முந்தனத்து ஓட ஓட ஆரம்பிச்சு இன்னும் ஓடிட்டு இருக்காரு. இப்ப நாக்பூர்ல இருக்காரு, இப்ப 3 மணிக்கு இப்பதான் போன் வந்தது சார், நின்றுட்டீங்களா சார், நிக்கல சார், ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கிற எதுவும் சொல்லுவாருன்னா விஷயத்துல ஒரு மனுஷன் திருப்திப்படுத்த சார் வந்து அப்புறம் கிடைக்காது சார் எனக்கு, நான் ஓடிட்டே இருக்கேன்னு ஓடிட்டு இருக்கேன் எதுவும் சொல்லுவாரு. இந்த மாதிரி புறம் சார்ந்த விஷயத்துல ஒரு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அகத்துக்கும் புறத்துக்கும் இருக்கிற வாழ்க்கை சார். அதனால இந்த இரட்டைப்படைப்பா வரும் போது அவங்களுக்கு போட்டிகள் பொறாமைகள்லாம் வர ஆரம்பிச்சு அவங்களுடைய மென்மை தனம் போயிடும். உதாரணத்துக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா, நேற்று பேப்பர்லயும் ஏதோ நியூஸ்ல பார்த்தேன், ஏதோ ஸ்கூல் ஸ்கூல்ல ஒரு பையனை வந்து இன்னொரு பையன் சாவச்சிட்டாங்க, பிரஸ் ஒன் பேப்பர்லயும் ஏதோ டிவிலயும் இது பாருங்க, ரொம்ப ஒரு குற்றமான நிகழ்ச்சி இல்லையா, ஒரு பையனை இன்னொரு பையன் நோட் புக் கிழிச்சுதால. அப்ப என்ன அந்த குழந்தைகளுக்கு அந்த மென்மை, குழந்தைனாவே என்ன மென்மை சொல்றோம் இல்லையா, குழந்தைகள் அப்படின்னாவே ஒரு மென்மை, அந்த மென்மைங்கிறது ஒரு கொடூரமாக ஒரு வன்முறையா போகுது இல்லையா. அதே மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.